வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து HTML யூஸ் பண்ணி டேபிள் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கூகுளில் சில இமேஜஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு டேபிள் இருக்குது, பக்கத்தில் இங்கே ஒரு டேபிள் இருக்குது, ரைட் தானே? ஜஸ்ட் இதில் டிசைனிங்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே எந்த டிசைனிங் யூஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இந்த மாதிரி டேபிள் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி டிசைனோட குவாலிட்டி எப்படி நம்ம கூட்டலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டேபிள் அப்படிங்கிறதுல நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டேபிள் இந்த சீரியல் நம்பர், ரோல் நம்பர், நேம் இதெல்லாம் வந்து ரோன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் ரோன்னு சொல்லுவாங்க, இந்த சைடு இருக்கிறதெல்லாம் காலம்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இந்த சீரியல் நம்பர், ரோல் நம்பர், நேம் இதெல்லாம் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேபிள் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இல்லை, ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு டேபிள் அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோங்க, இந்த டேபிள் அப்படிங்கிற டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ரேப்பர் மாதிரி தான். இப்போ அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி ரோ. ஓகேங்களா? இது வந்து டேபிளோட ஃபஸ்ட்டு ரோ ஆரம்பிக்குது. இந்த டேபிளோட ஃபஸ்ட் ரோ வந்து முழியுது. ஓகேங்களா? அப்படி டேபிள் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம், அதுக்குள்ளே என்னோடய டேபிளோட ரோ வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ ரோ வச்சுருக்கேன்னா, இப்போ டேபிளுக்கான டைட்டில், அதாவது ஹெட்டு, டேபிளோட ஹெட்டு தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, டிஹெச் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, சீரியல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஹெட் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். அதாவது என்னோடய ஒரே ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டேக் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, நேம் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறதுக்காக இன்னொரு டிஹெச் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து நேம் அப்படின்னு நான் க்ளோஸ் பண்ணுறேன். அகைன் டிஹெச் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் நேம்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, சேலரி அப்படிங்கிறது ஒன்று வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து சேலரி டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோம். இப்போ சேலரிக்கு சேலரி ஒன் அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே போட்டுக்கிறேன். சேலரி ஒன்னுங்கிற ஒரு காலம், இந்த டிஹெச்சை க்ளோஸ் பண்ணலாம். அண்ட் அகெயின் டிஹெச் ஓப்பன் பண்ணுறேன், சேலரி டூ அப்படிங்கிற இன்னொரு காலம் ஆட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? சேலரி டூ அப்படின்னு ஒன்று. ஸோ அகெயின் டிஹெச் நான் என்ன பண்ணுறேன்னா, க்ளோஸ் பண்ணுறேன். இப்படி நாலு காலம் ரெடி பண்ணுறேன். ஒரு ரோலில் சீரியல் நம்பர், நேம், சேலரி ஒன் அண்டு சேலரி டூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்னா, நாலு காலம் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, நாலு காலம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே போய் நான் என்ன பண்ணுறேன்னா, ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் கஸ்டமர் டேபிளில் சீரியல் நம்பர், நேம், சேலரி ஒன், சேலரி டூ அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹெட் மட்டும் வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு கஸ்டமர் டெக்ஸ்ட் மட்டும் தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரோவில் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கான கண்டென்ட் சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் ரோ இங்கே ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹெட்டு கிடையாது, டேட்டா அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி பண்ணுறோம். சீரியல் நம்பர் நேரம் ஒன் அப்படிங்கிற டேட்டா ஆட் பண்ணுறேன். அண்ட் அகெயின் இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன்னா, க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை நான் என்ன பண்ணிடுறேன், ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த தடவை காப்பி பண்ணிவிட்டு அகெயின் ரீயூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு நேமுக்கு நேராக, நேமுங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து குகன் அப்படின்னு நான் போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டேட்டா. அண்ட் இன்னொரு டேட்டா நான் வந்து இங்கே கொடுக்குறேன், கண்ட்ரோலி சேலரி ஒன் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 13,000 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். அடுத்த சேலரி டூவில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 14,000 அந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரோவை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் ரோ ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் ரோ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரோ நான் க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணால் இந்த மாதிரி ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ சீரியல் நம்பர் க்ளியராக, நேம் க்ளியராக, சேலரி ஒன் அண்டு சேலரி டூ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 ரோ ஆட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்னொரு கண்ட்ரோல் டி கொடுத்துருக்கேன். மொத்தம் 4 ரோ. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், சீரியல் நம்பர் 2, இங்கே என்ன பண்ணலாம், சீரியல் நம்பர் 3, இங்கே வந்து சீரியல் நம்பர் 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நேம் அடுத்து என்ன பண்ணுறான், நேம் ஆட் பண்ணுறேன். இந்த நேமுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், முத்து அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்த நேம் என்ன பண்ணுறேன், சிவா அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்த நேம் நான் என்ன பண்ணுறேன், பிரதீப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 4 நேம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 13,000 இந்த இடத்துல வந்து 14,000 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு 15,000 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு 12,000 அந்த மாதிரி வச்சுக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நான் மாற்றிக்கிறேன் என்னுடைய கண்டென்ட்டை. இங்கே வந்து ஒரு 12, இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 11 அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால, இது வந்து ஜஸ்ட் ஃபார் ரீடபிலிட்டிக்காக தான், நம்ம வந்து கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக இது நேரம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கு நல்லா தோதாக இருக்கும். இப்போ வந்து டேபிள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம், டேபிள் ரோ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள
ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம ஆட் பண்ணிப்போம். இது சீரியல் நம்பர் ஒன்று, இது நேமு, சேலரி அண்டு சேலரி டூ. அப்போ மொத்தம் எத்தனை ரூபா இருக்குது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, மொத்தம் அஞ்சு ரூபா இருக்குது. ஹெட்லையும் சேர்த்து அஞ்சு ரூபா, மொத்தம் எத்தனை காலம் வச்சுருக்கோம்? அதே மாதிரி ரெண்டு நாலு காலம் வச்சுருக்கோம், கரெக்டான? ஸோ அஞ்சு ரூபா நாலு காலம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய ப்ரௌசரில் போய் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு ஓகேங்களா, ஃபைன். இப்போ வந்து கரெக்டாக சீரியல் நம்பரு, நேமு, சேலரி, சேலரி ஒன், சேலரி டூ ரெண்டுமே வந்துருச்சு. இப்போ வந்து நார்மலாக இங்கே இருக்கிற மாதிரி பார்க்கலாமா? ஸோ உள்ளே வந்து எப்படி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான பார்டர் நம்ம செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேபிளுக்குள்ளேயே எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். பார்டர் வந்து 1 pixel இருக்குங்கிறக்காக 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இந்த மாதிரி பார்டர் நமக்கு வந்து செட் ஆகிருக்கும் 1 pixel. வேணும்னா இதோட சைஸை நம்ம கூட்டலாம். என்ன பண்ணலாம்னா, டேபிளோட வித்து வந்து எனக்கு வந்து ஒரு 400 இருக்கணும் அப்படின்னா, வித்து வந்து 400 கொடுத்துருவோம். அண்டு ஹைட் வந்து 300 அந்த மாதிரி செட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, இப்படி நம்ம செட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய டேபிளுக்கான ஹெட்டிங். அதில் வந்து சீரியல் நம்பர் அப்படிங்கிற டேட்டா வந்து சென்டரில் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 1, 2, 3, 4 அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னாயிருச்சு, சென்டரில் அலைனாங்க. இது எப்படி சென்டரில் அலைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஆடிங் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செல்ஃப் ஆடிங் அப்படிங்கிறதுல செல்ஃப் ஆடிங் வந்து ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 5 அப்படின்னு ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். பாருங்கள், உள்ளே வந்து இந்த கண்டென்ட் மூவ் ஆகிட்டே வரும். ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இன்னொன்று 10 அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்னன்னா, டெக்ஸ்ட் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா, செல்ஃப் ஆடிங். ஆனால் அப்படி கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் நமக்கு சென்டராக வரல, கரெக்ட் தானே? ஸோ அப்போ தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைன் சென்டர் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அதுக்காக ஸ்டைலில் போயிட்டு டேபிளில் இருக்கக்கூடிய டேபிள் ஹெச்சுக்குள்ளேயும் டேபிளோட டேட்டாக்குள்ளேயும் தானே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ கொடுத்துட்டா என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்டெல்லாம் சென்டரில் அலைன் ஆகும். இப்போ நம்ம பேடிங் அப்ளை பண்ணணும்னா, கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும். இப்போ பேடிங் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 15 pixel அந்த மாதிரி ரேட்டில் கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ இன்னும் கொஞ்சம் சென்டர் வரும். ஆக்சுவலி பேடிங் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, இந்த கண்டென்ட்டை 4 sides வந்து புஷ் பண்ணும். ஓகேங்களா, ஆனால் ஆல்ரெடி வந்து ரொம்ப ஓரமாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் பையாக தான் வந்தது. அப்போ சென்டர் கொடுத்துட்டு நம்ம புஷ் பண்ணோம்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கேப் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ பேடிங் பற்றி மெனுவில் இன்னும் கொஞ்சம் நல்லா விரிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு பார்டர் செட் பண்ணியிருக்கோம், செல்ஃப் பேடிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று செல் ஸ்பேசிங். செல் ஸ்பேசிங் அப்படின்னா, இதுக்கான கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதோட கேப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் ஸ்பேசிங் அப்படிங்கிறத ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, செல் ஸ்பேசிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, செல் பேடிங் அண்டு செல் ஸ்பேசிங். செல் ஸ்பேசிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 4 pixel ரேட்டுக்கு நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதில் சேவ் பண்ணிக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா, அழகாக இது இந்த இது கடையில் வந்து ஸ்பேஸ் வந்திருக்கும். ஓகே, இது எப்படி ஸ்பேஸுங்கிறது நீங்கள் சொல்லிட்டு எனக்கு தெரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் நல்லா தெரியும். பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன பண்ணுறேன்னா, பிஜி கலர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பிஜி கலர் இஸ் ஈக்குவல் டு பிங்க் அப்படின்னு நம்ம செட் பண்ணுவோம். ஓகேங்களா, பிங்க் அப்படின்னு நம்ம எடுப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து ரெஃப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா, பேக்ரவுண்ட் கலர் அழகாக மாறிடுச்சு, சரிதானே? ஸோ இப்போ வந்து நார்மலாக வந்து HTML, அதாவது என்ன பண்ணுவோம், டேபிள்லேயே அதுக்கான டிசைனிங் நம்ம சொல்லி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் வந்து CSS யூஸ் பண்ணி, அதாவது எங்கள் ஸ்டைல்னு ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த CSS யூஸ் பண்ணி இன்னும் எஃபெக்டிவாக எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.